கற்பனாசக்தி மிகுந்த நமது சங்கீதத்தில் ஸ்வரம் பாடுதல் என்பது ஒரு ஆனந்தமான அனுபவம். கற்பனாஸ்வரம் பாடுவது என்பது சங்கீதம் கற்று தேர்ந்த நிலையில் பாடப்படுவது. முதலில் ஸ்வரம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஸ்வரம் என்ற சொல் சங்கீதத்திலும் உபயோகப்படும், வேதத்திலும் உபயோகப்படும். சங்கீதத்தில் ஸ்வரம் என்பது ஒரு ஆரம்ப பாடம். ஸ்வரம் கற்றுக்கொள்ளாமல் சங்கீதம் கற்றுக்கொள்ள முடியாது. சரணி வரிசையான 7 ஸ்வரங்கள் நம்முடைய மகோன்னதமான சங்கீதத்தின் பீஜமாகும், அதாவது விதையாகும். முதலில் மாயா மாளவகவுளை ராகத்தின் ஸ்வரஸ்தானங்களை தாளத்துடன் சொல்லிக் கொடுத்து 3 காலங்கள் பாடும்படி கற்பித்து வரிசையாக சரளி, ஜண்டை, மேல்ஸ்தாயி வரிசை, அலங்காரம், தாட்டு வரிசை வரை வெறும் ஸ்வரங்களாகவே நமது சங்கீதம் கற்பிக்கப்படுகிறது. முதல்ல சரளி மாயா மாணவகவுளையில் பாடுறோம் இல்லையா, அதை அசக்காமல் ஃப்ளாட் நோட்ஸாக பிடிச்சா எப்படி, அதையே கொஞ்சம் கமக்கம் கொடுத்து பாடினா எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சரளி வரிசையை 3 காலம் பாடி கேட்போம். ச ரே க ம ப த நீ ச சா நீ த ப ம க ரே ச ச ரே க ம
ஸ்வரம் பாடும் பொழுது வல்லினம் மெல்லினம் கொடுத்து பாடுவது என்பது ஒன்று. இல்லாவிட்டால் எல்லா ஸ்வரங்களுமே ஃப்ளாட்டாக இருக்கும், அது ரசிக்காது, ருச்சிக்காது. இதற்கான சில பயிற்சிகள் ஆரம்ப காலத்திலேயே பண்ணுவது நல்லது. அதிலும் ஜண்டை வரிசை என்று உள்ள ஆரம்ப பாடத்தில் அழகாக அந்த வல்லினம் மெல்லினம் கொடுக்க நமது பெரியவர்கள் பழக்கி உள்ளார்கள். இந்த ரெட்டை ஸ்வரங்களில் ரெண்டாவது ஸ்வரத்தை அடிக்கணும், முதல் ஸ்வரத்தை அடிக்க வேண்டாம். ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ச ச நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ச ச நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச. இது பின்னாடி ஸ்வரம் பாடிச்சே எப்படி ஒத்தாசை பண்ணுறதுன்னா அது ஒரு சின்னதாக காமிக்கிறேன், ஏன்னா அப்போ புரியாது. மக ம ப ப மக ம ப ப த ப த த ப த த ப ம ப த த ப ம ம ப ப த த ப ம த ப த ம ப ம க ம க ப ம க ம க த ப ம என்று சர்வலகுவாக பாடிட்டு வரைச்சே இந்த ரெட்டை ஸ்வரம், சில ஸ்வரங்களுக்கு முன்னாடி உள்ள ஸ்வரம், அதெல்லாம் அடிக்கணும். அதை அடித்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக உண்டான பயிற்சி தான் இந்த ஜண்ட வரிசையில் ரெண்டாவது ஸ்வரத்தை அடித்து பாடுறதுங்கிறது. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ராகத்தை தான் பார்த்தோம். பின்னாடி பல ராகங்களில் நம்ம ஸ்வரம் பாட போகிறோம். பல ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்கள் நமக்கு தெரியணும். கீர்த்தனை கற்றுக்கிச்சே தெரிஞ்சால் கூட முன்னாடியே அந்த ஸ்கேல் நமக்கு தெரிஞ்சதுன்னா கீர்த்தனை பாடுறது கூட ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறதுனாக்க, பெரிய மேள ராகங்கள், அதாவது மாயாமாளவ கவுளையை தவிர சங்கராபரணம், தோடி, ஹரிகாம்போதி, கரஹரப்பிரியா போன்ற சுத்த மத்தியம ராகங்களையும் கல்யாணி, ஷண்முகப்பிரியா, சிம்மேந்திர மத்தியமம் போன்ற பிரதிமத்தியம ராகங்கள்லேயும் அலங்காரங்களையும் இந்த வரிசைகளையும் பழக்கின்றா ஸ்வரஸ்தானங்கள் நமக்கு தெரிய வரும். இதுலேயும் மூணு காலங்களை பாடி பழக்கின்றமானாக்க இந்த ஸ்வரங்கள் வாயில் சரளமாக வரத்துக்கு உண்டான ஹேத்து உண்டு. இப்போது டாட்டு வரிசை அலங்காரம் எல்லாத்தையும் இப்படி பார்க்குற போது டாட்டு வரிசையில் ஸ்வரங்கள் மாறி மாறி அமையும் விதம் நாக்குக்கு நல்ல பயிற்சி கொடுக்கும். அதனால் இந்த வேறு ராகங்களில் பாடுறதுங்கிறத முதல்ல அந்த ஸ்கேலை மட்டும் சரளி முதல்ல பாடிட்டும் அதையே டாட்டு வரிசையில் வந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரிகா ப த நி ச ச நி த ப ம க ரி ச ச ம க ம ரி க ச ரி ச க ரி க ச ரி க ம ரி ப ம ப க ம ரி க ரி ம க ம ரி க ம ப க த ப த ம ப க ம க ப ம ப க ம ப த ம நி த நி ப த ம ப ம த ப த ம ப த ப ச நி ச த நி ப த ப நி த நி ப த நி ச ப த ப நி த ச நி ச த நி த ச நி த ப நி ம ப த ப நி த நி ப த ப நி த ப ம த க ம க ப ம த ப த ம ப த ப ம க ப ரி க ரி ம க ப ம ப க ம க ப ம க ம ச ரி ச க ரி ம க ம ரி க ரி ம க ரி ச. இது இப்போ மூணாம் காலத்தில் பாடப்பட்டிருக்கு. இதை மூணு காலமும் பாடினாக்க ஸ்வரஸ்தானங்களும் நன்கு பழகும், வாயில் வர ஸ்வரங்களும் தீர்மானமாக இருக்கும். இது ஒரே ஒரு உதாரணத்திற்காக இப்போ கரஹர பிரியாவில் கேட்டோம். நான் முன்ன சொன்ன எல்லா ராகத்திலையுமே இந்த தாட்டு வரிசைகள் அலங்காரங்கள் எல்லாத்தையும் பாடினாக்க நாக்குக்கு நல்ல பயிற்சி உண்டாகும்.
இப்போ எடுப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரோம். ஏன்னா பின்னாடி நம்ம ஸ்வரம் பாடுற போது கீர்த்தனைகள் பலவித எடுப்புகளில் அமைந்திருக்கும். அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கீர்த்தனை அமைப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நிரவல் ஸ்வரம் பாடணும். அதனால் முன்னாடியே இந்த எடுப்புகளை பரிச்சயம் பண்ணிண்டா பின்னாடி ஸ்வரம் பாடுறதுக்கும் அது ரொம்ப ஒத்தாசியாக இருக்கும். அதை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சமம், காலிடம், அரையிடம், முக்காலிடம் என்கிற மாதிரி ஒரு நான்கு வகை. இதை நம்ம சரளியிலிருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரளி எடுத்துட்டு ஒவ்வொன்றும் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். முதல் சரளியை சமத்திலிருந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மூணு காலமும் நம்ம பார்த்தோம். இப்போ காலிடம் அரையிடம்ங்கிறத பரிச்சயப்படுத்திப்போம். இப்போ ஆதி தாளத்தில் காலிடத்திலிருந்து முதல் சரளியை பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூணு காலத்திலையும் பார்ப்போம். சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச. இதே போல அரையிடம் அதை இப்ப பார்ப்போம். ச ரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச ச ரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச சரி க ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச. இப்போ முக்காலிடம்ங்கிற எடுப்பை பார்ப்போம். ச ரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச. இதில் காலிடம், அரையிடம், முக்காலிடம்னு சொன்னுமே இது என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இது என்னத்தினால இப்படி வருதுன்னாக்க, ஒரு தாளத்தில் தட்டுக்கும் அது அடுத்த அங்கமான அந்த விரல்களை எண்ணிட்டு வரோம் இல்லையா ஆதி தாளத்தில். அதனால் ஒரு தட்டுக்கும் அடுத்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் உள்ள இன்டர்வல்ஸ் இருக்கே அதை நாலு நாளாக பண்ணிக்கிறோம். இப்போ அதை சொல்கிறேன்னா ஆதி தாளம்னு பார்க்கச்சே 1, 2, 3, 4 1, 2, 3, 4 போகிறோம் நம்ம. 1, 2, 3, 4 1, 2, 3, 4 என்று ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் நாலு நாலு ஸ்வரங்களாக பிரிச்சுட்டுருக்கோம். அதில் தாளமும் பாட்டும் ஒன்றாக ஆரம்பிக்கிற இடம் சமம். தாளம் விழுந்த உடனே அந்த ஒன்றை தள்ளி ஆரம்பிக்கிற இடம் கால். தாளம் தட்டு விழுந்த உடனே ரெண்டு தள்ளி ஆரம்பிக்கிற இடம் அரை. தாள தட்டு விழுந்த உடனே மூணு தள்ளி ஆரம்பிக்கிற இடம் முக்கால். இந்த முக்காலுக்கு அப்புறம் போச்சு அது அடுத்த அங்கத்தினுடைய சமம் வந்துடும். இப்போ சரளி வரிசையை நம்ம எப்படி அரையிடம், காலிடம், முக்காலிடம் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த அலங்காரத்தை பாடணும். அதுதான் பாடியாச்சே ஏன் இதை பாடணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரளியை பாடிச்சே 7 சுரங்களும் நேராக போய் நேராக வந்துடும். அதில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி தேவையில்லை. ஆனால் இந்த அலங்காரம்னு பாடிச்சே அந்த தாளத்தை கவனிக்கணும், அந்த எடுப்பை கவனிக்கணும். வேறு ராகங்களில் பாடிச்சே அந்த ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானத்தை கவனிக்கணும்.
இந்த பல முனைகளில் நம்மளுடைய கவனம் இருக்குங்கிற பயிற்சி இப்போ இருந்தால் பின்னாடி இது ரொம்ப நமக்கு ஒத்தாசை பண்ணும். இப்போது ஒரு அலங்காரத்தை எடுத்துட்டு இந்த வித்தியாசமான இடங்களை பார்ப்போம். இந்த காலடம் போல இதே அலங்காரத்தை அரை இடத்துல பாடினா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். காலிடம் பார்த்தோம், அரையிடம் பார்த்தோம், இப்போ முக்காலிடம் எப்படி வருதுன்னு இதே அலங்காரத்தில் பார்ப்போம். ஆதி தாளத்தை தவிர மற்ற தாளங்களிலும் கற்பனாஸ்வரம் பாட வேண்டுமாதலால்
ஆரம்ப நிலையிலேயே மிஷ்ர சாப்பு, கண்டச்சாப்பு போன்ற தாளங்களை அலங்காரத்துடனேயே பயிற்சி கொடுப்பது நல்லது. துருவத்தாள அலங்காரம், திரிபுடத்தாள அலங்காரம், அட்டதாள அலங்காரம் ஆகியவைகளை மிஸ்ர சாப்புவில் மூன்று காலங்களிலும், ஜம்பத்தாளம், மட்டியத்தாளம் ஆகியவைகளை கண்டச்சாப்பு தாளத்திலும் மூன்று காலங்களில் அபியாசம் செய்வது நல்லது. இப்பொழுது இந்த தாளங்களில் அலங்காரங்களை ஒரே தடவையில் மூன்று காலங்களும் வருமாறு பாடப்படுவதை கேட்போம். இப்போ மட்டிய தாள அலங்காரத்தை கண்டச்சா போல கேட்போம். சரி க ரி சரி சரி க ம ரி க ம க ரி க ரி க ம ப க ம ப ம க ம க ம ப த ம ப த ப ம ப ம ப த நி ப த நி த ப த ப த நி ச ச நி த நி ச நி ச நி த ப நி த ப த நி த நி த ப ம த ப ம ப த ப த ப ம ப ம க ம ப ம ப ம க ரி ம க ரி க ம க ம க ரி ச. நிறைய ஸ்வரங்கள் சரளமாக பாட வருவதற்கும், எப்படியெல்லாம் பிரயோகிக்கலாம் என்று நமது மூளையில் தோன்றுவதற்கும், முதலில் நாலு ஸ்வரங்கள் அதாவது சா ரி கா மா என்று எந்த ராகமானாலும் எடுத்துக்கொண்டு இவற்றை எத்தனை விதங்களில் அமைக்கலாம் என்பதை பாடி பார்த்தால் நமக்கு நிறைய ஸ்வரங்கள் கிடைக்கும். உதாரணமாக சங்கராபரண ராகத்தை எடுத்துக்கொள்வோம். சரிகமா, இவைகள் நான்கு ஸ்வரங்கள். இவைகளை என்ன விதங்களில் கொடுக்கலாம் என்பதை பார்த்தால் சரிமாக சகரிமா சகமாரி கமாரி க மா சரி க மா ரி க ச ரி மா க ரி ரி க சரி. இவ்வளவு விதங்களில் இதை வகைப்படுத்தி பாட முடியும். இதைப்போல் ஒவ்வொரு ஸ்வரங்களாக சேர்த்து ஐந்து ஸ்வரங்கள், ஆறு ஸ்வரங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் என்று சொல்வது போல் நிறைய ஸ்வரங்கள், நிறைய ஸ்வர வகைகள் நமக்கு கிடைக்கும். இதை வைத்து கொண்டு ஸ்வரம் பாடுவது மிகவும் எளிதாக அமையும். இப்படி எடுத்துக்கொண்ட ஸ்வரங்களுக்குள் எவ்வளவு விதங்கள் கொடுக்க முடியும் என்பதை முதலில் யோசனை செய்து அவற்றை பாடி அபியசித்தால் சரளமாக ஸ்வரம் பாடும் பழக்கம் உண்டாகும். ஸ்வரம் பாடுவதற்கு முதலில் அமைப்பை சொல்லிக் கொடுக்கும் உருப்படி வர்ணம் என்று சொல்லலாம். வர்ணத்தின் உத்தராங்கம் அதாவது பின்பகுதி முதல் காலம் பாட வேண்டிய முறை, கார்வைகள் கொடுத்து பாட வேண்டிய முறை, கார்வைகளே இல்லாத ஒற்றை ஸ்வரங்கள் பாடும் முறை எல்லாமே கற்றுத்தரும் ஒரு சாதனமாக அமைந்துள்ளது. இப்போ சாவேரி வர்ணத்தை எடுத்துட்டு
உத்தராங்க பகுதியான ஸ்வரங்கள் மட்டும் வர இடத்தை பாடி கேட்போம். அதில் முதல் ஸ்வரம் கார்வைகளோட கீழ்காலம் மட்டுமே இருக்கும், அதில் நிறைய கார்வைகளும் இருக்கும், அதை கேட்போம். தானி பயனேனரு நேளப்ப தப்ப மகரி மாத நீத பமத நீ பை. இப்போ இரண்டாவது ஸ்வரம், இது சின்னதாக ஒரு ஆவர்த்தனத்தில் தான் இருக்கும், ஆனால் கார்வைகளும் ஒத்தேஸ்வரங்களும் கலந்தும் இருக்கும். தானி பத பம பத நித மகரி சத சாரி ம பத சரி ம ப மனித பமத நீ பை. இப்போ மூணாவது ஸ்வரம், இதில் கார்வைகளே கிடையாது, எல்லாமே மேல்கால ஒத்தை ஸ்வரங்களாக வரும். தனி த மகரி நி த மகரி ச த மகரி ச கரி ச நி ரி ச நி த பத சரி ம பத ம பத ச நி த ரி ச நி பத சரி க த சரி பத ச ம பத கரி ச நி த ப ம த நீ பை. இனி நாலாவது ஸ்வரம், இது நாலு ஆவர்த்தனத்துக்கு வரும், கார்வைகள் ஒத்த சுரங்கள் எல்லாம் கலந்து கீழும் மேலுமாக எல்லா ஸ்தாயிலையும் தொட்டு கொண்டு முடியும். தசரி ம பரி ம பத ப ம பத ச ம பத சரி கரி ரி ச நி த ரி ச நி த ப த ப ம கரி ம பத சரி கரி ச நி த ப ம கரி ச ரி ம பத நீ பயனேனரு நயி வேளத நீ பை. இதுவரை அபியசிக்கும் வகைகளை பார்த்தோம், இப்பொழுது கற்பனாஸ்வரங்கள் பாடும் விதங்களை பார்ப்போம். நம்முடைய சங்கீதத்தில் மனோதர்மத்தின் வகைகளை பாட ஆரம்பிக்கும் முதல் படி ஸ்வரம் பாடுதல் என்று சொல்லலாம். இதன் மூலமாக ராகத்தின் பரிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. முதல் கால ஸ்வரம் பாட ஆரம்பிக்கும் போது ஆதிதாளமாக இருந்தால் அரை ஆவர்த்தனத்திற்கு மேல் போகாமலும் மிஸ்ர சாப்பு, கண்ட சாப்பு, ரூபகம் ஆகிய தாளங்களில் ஒன்று அல்லது இரண்டிற்கு மேல் போகாமலும் பாடி பழகுவது கீர்த்தனையின் எடுப்பை தீர்மானமாக வரவழைக்கும். இது முதல் காலம் இரண்டாம் காலம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும். முதல் காலம் பாடும் பொழுது ராகபாவத்துடன் பாடுவது சிறப்பாக இருக்கும். இப்பொழுது ஒரு ரூபக தாளத்தில் ஊராவர்த்தனம் இரண்டாவர்த்தனத்திற்குள் அடிக்கடி பாடுவது எப்படி என்பதை பார்ப்போம். சாகேதாதி பனி முக பாமகரிகம சாகேத நிலபமகமரிகம சாகேத தரச நித நீர பதம சாகேத கரிச நித பாமகரிகம சாகேத ககமரி ரிக சசரி சாரி கம சகேத பதம பகமரி கம சகேத